வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மஷ்ரூம் வச்சு ஒரு டேஸ்டியான கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். மஷ்ரூம் 200 கிராம் எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு சின்ன துண்டு தேங்காய், 3 தக்காளி, 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மஷ்ரூமை பாருங்கள், இந்த அளவுக்கு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியை மிக்சியில் அரைச்சிருக்கேன், அதேமாதிரி பெரிய வெங்காயத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் 1 ஸ்பூன், மிளகு போட்டு நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சிருக்கேன். அடுப்பத்தை வச்சு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போது 2 பீஸ் பட்டை, 4 கிராம்பு, பிரிஞ்சி இலை 2, சோம்பு சேர்த்துக்கிறேன், அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் லைட்டாக வதங்கிருச்சு. இப்போ கீறி வச்சுருக்க 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதிலே கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இதோட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுப்பை சிம்ல வச்சுட்டு 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், கலருக்காக 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், இதோட கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் சேர்த்துக்கிறேன். மஷ்ரூம் க்ளீன் பண்ணும் போது 1-5 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுறேன். 1-5 நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, பாருங்கள் தண்ணி ஊற்றவே இல்லை, மஷ்ரூமே எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. இப்போது அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மிளகு பேஸ்ட்டு இதோட சேர்த்துடலாம். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். 1-5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 1-5 நிமிஷம் ஆயிடுச்சு, கடைசியாக மல்லி இலை சேர்த்துடலாம். அவ்வளோதான் டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி ரெடி. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.